ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதாவது ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் டிஜிட்டைஸ் ஜியோவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க இப்படி தான் வரும் ஓப்பன் பேஜ் இதில் ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஓப்பன் இதில் நீங்கள் உங்கள் நேம் ஃபீமெயிலாக மெயிலாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து அப்புறம் ஆதார் நம்பர் இது கன்ஃபார்மாக ஆதார் நம்பர் வேணும் இந்த ஆதார் நம்ப நம்பரை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு பேன் கார்டு வேணும் ஸோ இந்த பேன் கார்டு இருந்தால் நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக செய்யலாம் ஸோ இது நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பனாக இருந்து இருக்குது ஸோ அதை நான் ஆல் சைன்இன் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இதுதாங்க அந்த டிஜிட்டைஸ் இந்தியாவோட ஹோம் பேஜ் ஸோ இதில் நான் ஏர்ன் பண்ண இந்த பாயிண்ட்ஸோட ஒர்க்ஷாப் இது தான் இந்த டேஷ்போர்டில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஸோ இது ரிவார்ட்ஸ் இந்த ரிவார்ட்ஸை நீங்கள் ரெடிம் பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க்லேயும் நீங்கள் டைரெக்டாக ரெடிம் பண்ணிக்கலாம் இந்த ரெடிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ரெடிம் யுவர் பாயிண்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் இதை ரெடிம் பண்ண முடியும் ஸோ நான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன் ஸோ மேலும் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு இது பேங்க் ப்ரொஃபைல் இதுதான் எங்கள் பேங்க்கு இதனால் நீங்கள் பேங்க் நம்பரெல்லாம் கொடுக்க தேவையில்லை பேங்கோட அதாவது பேங்கோட லிங்க் பண்ணியிருக்க அந்த ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா போதும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது டைரெக்டாக பேங்க்கோட லிங்க் ஆயிரும் ஸோ இது ஒர்க் ஒர்க் ஸ்பேஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் நீங்கள் வேலை செய்கிற அந்த இடம் ஸோ ஸ்னிப்னர் ஷி ஷிப்பண்ட்ஸ் அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இது இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குது அந்த வெப்சைட் ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் வரும் ஓகே பாய் ஓகே காய்ஸ் பாய் இது வரைக்கும் டெக் தமிழுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்